ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டில் நான் அப்ளை பண்ணி லைவ் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடியது கொஞ்சோண்டு வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் தடவிட்டு வரப்போ ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்குறதுக்கு வாழைப்பழம் வந்து ஒரு ஹைலைட் ஆனது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் சொரசொரப்பு தன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணி ஸ்கின் டோனை கண்டிப்பாக நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த வாழைப்பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு க்ளீனான பவுல் வித் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைப்பழத்தை நம்ம ஆட் பண்ணலாம். நல்லதாக பழமாக எடுத்துருக்கேன், அப்போ தான் நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வாழைப்பழத்தை எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இனி ஃபேஸில் தடவுறப்ப மூணே நாளில் உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை எப்பயுமே நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டானது. இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம் வாழைப்பழத்தோட அந்த இதை வந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு சத்து உள்ள ஒரு பொருள். நமக்கு ஸ்கின்ல தடவிட்டு வரப்ப நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கருந்திட்டுக்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை வந்து மறைய வைக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஹைலைட் ஆகுது. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணிட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டாச்சு. இதோட தோலையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கோட தோலை வந்து நல்லா நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம். அதையும் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். Thank you.
இப்போ வாழைப்பழத்தோட அந்த இதுவும் நம்ம உருளைக்கிழங்கோட அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய கருந்திட்டுக்கள் கரும்புள்ளின்னு சொல்லி எல்லாத்தையுமே மறைய வச்சு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். தேவையற்ற முடிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மட்டும் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, அது முகத்தில் வந்து எரிச்சலை வந்து ஏற்படுத்தும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே நீக்கி ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு ரோஸ் வாட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட நம்ம கிளிசரின் தான் ஆட் பண்ண போகிறோம். கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல அந்த கருந்திட்டுக்கள் இருக்குனாலும் அதை நீக்கி கொடுக்குனே சொல்லலாம். இப்போ ஒரு 4 சொட்டுக்கு நம்ம வந்து கிளிசரினை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரினை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன், நீங்கள் உங்கள் ஃபேஸில் தடவிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வச்சு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு பேக் பதத்துக்கு போட்டுக்கணும். நல்லா ஒரு பேக் பதத்தில் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஊற விட்டுக்கோங்க. நான் ஹேண்டில் தடவிக்கனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்துட்டு என்னோடய ஹேண்டை வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹேண்டை வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸில் என்னோடய ஹேண்டை பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு. நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸில் வந்து தடவுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 3 நாள் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள், ஸ்கின் டோனை நல்லா பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.